வெல்கம் டு பொம்மிஸ் கிச்சன். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. எல்லாருக்குமே பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் தோல் சீவி நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ அதை நம்ம பஜ்ஜி சீவுறதுல வச்சு நல்லா சீவிக்க போறோம். நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நீங்க விரலை வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த விரல் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். மொத்தமா இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்பியா இருக்காது. இப்போ சீவி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம தண்ணியில போட்டு அதுல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் நம்ம கழுவி எடுக்க போறோம். எந்த அளவுக்கு ஸ்டார்ச் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்காது. அதனால நம்ம ரெண்டு தடவை அதை நல்லா ஊற வச்சு அதை கழுவி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது மேலே உள்ள அந்த மாவு மாதிரி படிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த ஸ்லைஸில் வந்து என்னோட விரல் தெரியுது. அந்த அளவுக்கு டான்சியா இருக்குது. இதுதான் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குல படிச்சிருந்த மாவு. அதை தான் நம்ம இப்போ கழுவி எடுத்துட்டோம். ஒரு பவுலில் நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துருக்கேன். அதில் சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கை நீங்கள் அந்த ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரஃப் ஆகிடும். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா உருளைக்கிழங்கை சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கும் நம்ம யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கும் ஒரே டைப் கிடையாது. அது வந்து ஸ்டார்ச் கம்மியாக உள்ள உருளைக்கிழங்கு. அதனால் உங்களுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வாங்குறது வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதில் வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி ஃபேனில் வந்து நம்ம உலர்த்த போகிறோம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த ஈரம்லாம் அந்த துணி இழுத்ததுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. இப்போ பாருங்கள், அந்த துணி அதோடய ஈரத்தெல்லாம் இழுத்துட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும், சிப்ஸ் போடணும் அப்படின்னாலே நிறையா எண்ணெய் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். நான் இதில் ஒரு 200 ml தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 3 தடவையாக பொரிச்சுக்க போகிறேன் நான். ஒரு 200 ml ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சிப்ஸை உடனே எடுத்துடலாம். ஸ்நாக்ஸ் இல்லை, கடையில் போயிட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சுன்னா உடனே நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க குழந்தைங்க எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அந்த பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்க இப்போ இத ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்க அதை எடுத்து பாத்தீங்க அப்படினா நல்லா அதோட சத்தம் கேக்கும். சோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நீங்க எடுத்து சால்ட்டோ இல்ல பெப்பரோ இல்ல வந்து chili powderோ நீங்க போட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு நீங்க மூடி வச்சிட்டு ஒரு 20 டேஸ் கூட நமத்து போகாம இருக்கும். கிறிஸ்பி சால்ட்டி பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பொம்மிஸ் கிச்சன்.